ஜூன் திங்கள் 6ஆம் நாள் அன்னையாம் திருஅவை புனித நார்பர்ட் என்பவரை நினைவு கூர்ந்து சிறப்பிக்கின்றது. புனித நார்பர்ட் மேக்டபர்க் நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு முதன் முறையாக பேராலயத்திற்கு சென்றார். அப்போது அங்கிருந்த காவலாளி அவரை பிச்சைக்காரர் என நினைத்து பேராலயத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தினார். இதை பார்த்து பதறிப்போய் நார்பட்டோடு வந்தவர் அந்த காவலாளியிடம், நீ நினைப்பது போல் இவர் பிச்சைக்காரர் கிடையாது, இவர்தான் நம்முடைய ஆயர் என்றார். உடனே அந்த காவலாளி, ஆயர் பெருந்தகையே, தெரியாமல் நடந்துவிட்டது, என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். அப்போது ஆயர் அவர்கள் அந்த காவலாளியை பார்த்து சொன்னார், நீங்கள் சொன்னது சரிதான். உண்மையில் இறைவனுக்கு முன்பாக நான் ஒரு பிச்சைக்காரர்தான். எல்லாரிலும் கடையவராய் மிகவும் எளிய வாழ்க்கை வாழ்ந்த புனித நார்பர்ட் நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. நார்பர்ட் 1080ஆம் ஆண்டு இன்லாந்துக்கு அருகில் உள்ள செயின்டேன் என்னும் ஊரில் பிறந்தார். நார்பர்ட்டின் குடும்பம் மிக வசதியான குடும்பம். அதனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையை மிக உல்லாசமாக வாழத் தொடங்கினார். வளர்ந்து பெரியவரான பிறகு மன்னர் 5ஆம் ஹென்றியின் அரச சபையில் ஆலோசகராக பணியாற்றி வந்தார். எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆடம்பரமாக வாழ்ந்து வந்த நார்பர்ட் ஒரு நாள் தன்னுடைய குதிரையில் பக்கத்து ஊருக்கு போய்கொண்டிருந்தார். அப்போது வானத்திலிருந்து விழுந்த மின்னல் ஒன்று அவரை தாக்க அவர் அப்படியே தரையில் விழுந்தார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் பிழைத்தார். அப்போது அவர் மேலே அண்ணாந்து பார்த்தே, ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, நீ உன் பாவ வழிகளை விட்டு புதிய வாழ்க்கை வாழ் என்று குரல் ஒலித்தது. உடனே அவர் எழுந்து சென்று தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு கிறிஸ்துவ வாழ்விற்கு தன்னையே தயாரிக்க தொடங்கினார். குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்ட பிறகு திருத்தந்தை 2ஆம் ஜலஸ்டஸை சந்தித்த நார்பர்ட் அவரிடம், நான் எங்கே சென்று பணியாற்றுவது என்று கேட்டார். திருத்தந்தையோ அவரை வடக்கு பிரான்சுக்கு பணி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். திருத்தந்தையின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் வடக்கு பிரான்சுக்கு சென்று அங்கு நற்செய்தியை அறிவிக்கும் பணியை மிகச்சிறப்பாக செய்து வந்தார். இயல்பிலேயே போதிக்கும் திறமையை கைவரப் பெற்றிருந்த நார்பர்ட் இறைவனின் வார்த்தையை வல்லமையோடு போதித்து நிறைய மக்களை ஆண்டவருக்குள் கொண்டு வந்து சேர்த்தார். அது மட்டுமல்லாமல் அவரால் ஈர்க்கப்பட்ட நிறைய இளைஞர்கள் அவரோடு சேர்ந்தனர். அதனால் அவர் நார்பர்ட்ரைன் என்னும் புதிய சபை உதயமானது. சில ஆண்டுகளிலேயே அது பல்வேறு இடங்களுக்கு பரவியது. இறைவனின் வாக்கை துணிச்சலோடு எடுத்துரைத்த நார்பர்ட் நற்கருணை பக்தியில் மிகவும் சிறந்து விளங்கினார். இவர் நற்கருணை மீது கொண்ட பக்திதான் இவருக்கு எல்லா பணிகளையும் மிக சிறப்பாக செய்ய உதவி புரிந்தது. இதற்கிடையில் இவரை மேக்டபர்க் நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தினார்கள். ஆயராக உயர்ந்த இவர் மக்களை ஆண்டவருக்கு உகந்த பாதையில் வழிநடத்தி சென்றார். இப்படி பல்வேறு ஆன்மீக பணிகளை செய்து வந்த ஆயர் நார்பர்ட் 1134ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 6ஆம் நாள் தன்னுடைய இன்னுயிரை துறந்தார். ஆண்டவரின் வார்த்தையை வல்லமையோடு மக்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்தி பல்வேறு நன்மைகளை செய்த புனித நார்பர்ட்டின் நினைவு நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடமே அவரிடம் விளங்கிய எளிமைதான். எளிமை என்பது எதுவும் இல்லாமல் இருப்பது அல்ல, மாறாக எல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லாதவனை போன்று உள்ளத்தில் தாழ்ச்சியோடு வாழ்வது, அதுதான் எளிமையாக இருக்க முடியும். இன்று நாம் விழா கொண்டாடும் தூய நார்பர்ட் தாழ்ச்சிக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார். ஆயராக இருந்தபோதும் தான் மிக பெரிய பொறுப்பில் இருக்கின்றோம் என்ற தலைக்கணம் இல்லாமல் உள்ளத்தில் தாழ்ச்சியோடு மிக மிக எளிய வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். இவருடைய விழாவை கொண்டாடும் நாம் எளிமையாகவும் தாழ்ச்சியோடும் வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமும் இவ்வாறு வாழ்கின்ற போது இறைவனின் ஆசீரை பெற்றுக்கொள்வது உறுதி. ஆகவே புனித நார்பற்றின் விழாவை கொண்டாடும் நாம் அவரை போன்று நற்கருணை ஆண்டவரில் ஆழமான பக்தியும்
உள்ளத்தில் தாழ்ச்சியையும் எளிமையையும் கொண்டு வாழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெற்று மகிழ்வோம்.